வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய தகவல் தமிழகத்தில் அடுத்த கட்ட ஊரடங்கு மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து முக்கிய தலைவர்கள் என்னென்ன அதாவது அடுத்த மாவட்டங்கள் நமக்கு பேருந்து போக்குவரத்து மறக்காமல் பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு இருக்காங்க எல்லாமே சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ வந்து உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்ங்கோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இருக்கு நம்மளுக்கு முழு உடகு பிறப்பிச்சாங்க அந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் பேருக்கு நம்மளுக்கு எந்தெந்த தலைவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்துலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த மாவட்டம் நம்மளுக்கு பஸ் விட்டால் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு கொண்ட பாதிப்பு கம்மியாக உள்ள நான்கு மாவட்டம் மட்டும் நம்மளுக்கு பஸ் வந்து விடப்படுறதை சொன்னாங்க அதுக்கான பஸ்ஸும் நம்மளுக்கு விட்டுருக்குங்க அந்த மாவட்டங்கள் மட்டும் நம்மளுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி கொடுத்தாங்க ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்று பாகமாக பிரிச்சிருக்குங்க அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் கொரோனா கம்மியாக இருக்கோ அது வந்து நம்மளுக்கு முதலாகவும் இரண்டாவது பக்கம் நமக்கு எந்தெந்த கொ கொரோனா பாதிப்பு நமக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் மூணாவது வந்து எந்தெந்த மாவட்டம் நமக்கு இப்போ இருக்கே கொரோனா பாதிப்பு அதிகமாக நீடிக்கிறதாகவும் நமக்கு மூணு பக்கமாக பிரிச்சப்பட்டங்க அந்த மாதிரி பட்சத்தில் பதினோரு மாவட்டங்கள் நம்மளுக்கு இப்போ இருக்கே கொரோனா பாதிப்பு நமக்கு குறையாம தான் இருந்துகிட்டு அது என்னென்ன மாவட்டங்க அப்படின்னா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை இந்த மாவட்டம் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதாக சொல்லிருக்குங்க அதனால் இதை வந்து நம்மளுக்கு மூன்றாம் வகையாக பிரிக்கப்பட்டுங்க அதே போல் நம்மளுக்கு இரண்டாம் வகை என்ன அப்படின்னா இந்த இருபத்தி மூணு மாவட்டம் நமக்கு இரண்டாம் பாகமாக பிரிக்கப்பட்டுங்க இந்த இருபத்தி மூணு மாவட்டங்கள் தான் நமக்கு பேருந்து போக்குவரத்து சவை நம்மளுக்கு கொண்டு வரப்படுறதுங்க அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி திருச்சி விழுப்புரம் வேலூர் விருதுநகர் இந்தந்த மாவட்டத்தில் நம்மளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவை எல்லாமே இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நம்மளுக்கு கொண்டு வரப்படுறாங்க அடுத்தபடி நம்மளுக்கு நகைக்கடை எல்லாமே நம்மளுக்கு திறக்க மாட்டாங்க இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நகை கடைகள் எல்லாமே தொடக்கப்படாமல் இருந்தாங்க அந்த நகை கடைகளும் நம்மளுக்கு திறக்கப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மால் தவிர்த்து சிறு சிறு கடைகள் எல்லாமே திரும்ப நமக்கு திரைக்கப்படுத்துறதுக்கு நேர கட்டுப்பாடு நமக்கு விதிக்கப்படுறதுங்க ஸோ அடுத்தபடி நம்மளுக்கு இருபத்தெட்டாவது நம்மளுக்கு இருந்த இருபத்தி ஒன்று மாவட்டம் நமக்கு பேருந்து போக்குற சேவை கொண்டு வரப்படுதா நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டுருக்குங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு பெரிய பெரிய கோவிலை தவிர்த்து நம்மளுக்கு சின்ன சின்ன கோவில் பார்த்திங்கன்னா அந்த கோவில்கள் எல்லாமே இந்த வழிபாட்டு தலைகள் எல்லாமே அனுமதிக்கப்படுறதுங்க ஸோ அதே போன்று நம்மளுக்கு பேருந்து போகிற சபை நம்மளுக்கு அனுமதிக்க போகிறதா எல்லா மக்களுமே எதிர்பார்த்து வந்துட்டுருக்குங்க இந்த அறிவிப்பு எல்லாமே கூடிய விரைவில் நம்மளுக்கு போகிறதா ஒரு புதிய அறிப்பில் இருக்குங்க தற்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் மூன்றாவது வகை பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் நம்மளுக்கு ஒரு சில தளர்கள் நம்மளுக்கு போகிறதா ஒரு புதிய அறிப்பில் இருக்குங்க நன்றி